Didiktv KPM. மாணவர்களே, டிடிடிவி கேபிஎம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செல்வகுமாரி செல்வராஜு. ஆக பாடத்தின் ஆரம்பத்திலே ஆசிரியர் வந்து இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து என்னென்னலாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆசிரியரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போய் டீச்சரை பார்க்கலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம் செல்வகுமாரி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன். மாணவர்களே, நீங்க எல்லாம் நலமா இருக்கீங்களா? கண்டிப்பா மாணவர்கள் நலமா இருக்காங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைய பாடத்தை நம்ம தொடங்கலாமா டீச்சர்? தொடங்கலாம். ஓகே, சொல்லுங்க. ஓகே, பாட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியை வந்து எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் ஆசிரியை புள்ளி வச்சனா, நம்ம இன்னைக்கு வந்து புள்ளியோட சேர்த்து எழுதக்கூடிய மெய் எழுத்துக்களை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆக இன்றைக்கு நம்ம புதியதாக வந்து மெய் எழுத்துக்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தயாரா இருக்கீங்களா? ஓகே டீச்சர், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்முடைய பாட தலைப்பு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். இன்றைக்கு இல்லாமல் மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்கு. அந்த 18 எழுத்துக்களையும் கற்றுக்க போகிறோம். சரி மாணவர்களே, தயாரா இருக்கீங்களா? கவனமாக கேளுங்க. ஓகே, மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. செல்வா, தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. ஆமா டீச்சர். ஆனால் நாம இன்னைக்கு வந்து 18 மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் கத்துக்க போறோம். சரி, என்னென்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா டீச்சர். ஓகே, முதலாவது எழுத்து பார்த்தீங்கன்னா இக். இக். மாணவர்களே, நீங்களும் சேர்ந்து சொல்லி பாருங்க. இக். அடுத்த எழுத்து இச். அடுத்தது இச். இச். ஓகே, தொடர்ந்து இட். இட். ஓகே, அடுத்ததாக இத். இத். ஓகே, தொடர்ந்து இப். இப். ஓகே, அடுத்ததாக இர். கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். இர். கரெக்டா டீச்சர்? சரி. ஓகே, மேலும் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது இங். இங். ஓகே, தொடர்ந்து இன்ச். இன்ச். ஓகே, அடுத்த எழுத்து இதுவும் நீங்க கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் மாணவர்களே. இன். இன். இது மூன்று சுழி இன்னு சொல்லுவாங்க. ஓகே, தொடர்ந்து இந்த். இந்த். ஓகே, அடுத்தது இம். இம். அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா இன். இன். ஓகே, அடுத்து இ. இ. ஓகே, தொடர்ந்து இர். இர். ஓகே, அடுத்த எழுத்து இல். இல். ஓகே, தொடர்ந்து இவ். இவ். ஓகே, அடுத்த எழுத்து இல். அழுத்தமா சொல்லணும் செல்வா. இல். ஓகே, கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா இல். இன்னும் அழுத்தமா சொல்லணும். இல். இல். ஓகே, இவைதான் மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. ஓகே மாணவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெய் எழுத்து எல்லாத்துலயுமே வந்து புள்ளி இருக்கும். அதுதான் நம்ம மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். ஓகே டீச்சர். ஓகே, தொடர்ந்து பாருங்க. ஆசிரியை உங்களுக்கு சில சொற்களை காமிக்கிறேன். ஓகே, இது என்ன சொல் வாசிச்சு காட்டுறீங்களா செல்வா? கண்டிப்பா டீச்சர். ஆ இப் பா. சரி, ஆசிரியை உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இப்ப நம்ம மெய் எழுத்து படிச்சிருந்தானே? ஆமா டீச்சர். இதுல என்ன மெய் எழுத்து இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். மாணவர்களே, நீங்களும் கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட சேர்ந்து பாடம் படிக்கும் மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏன்னா ஆசிரியர் இப்போதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க மெய் எழுத்து வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆக அதை வைத்து நான் கண்டுபிடித்து விட்டேன். பொட்டு வைத்திருக்கும் அந்த எழுத்து, புள்ளி வைத்திருக்கும் அந்த எழுத்து இப். சரியான மெய் எழுத்து. ஆம், இப். ஓகே, தொடர்ந்து அடுத்த சொல்ல பார்க்கலாம். என்னது? கண். 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 இந்த இந்த சொல்ல என்ன மெய் எழுத்து இருக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியுதா மாணவர்களே? அக்காக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு தெரியுதா? இரண்டே எழுத்து தான் இருக்கு. அந்த இரண்டே இதுதான் இருக்கு, எழுத்து தான் இருக்கு. இந்த சொல்ல சொல்ல என்னன்னு புள்ளி வச்ச எழுத்து. கண்டுபிடிச்சிட்டாங்க டீச்சர் அவங்க. புள்ளி வைத்த இன். அழுத்தமா சொல்லணும். இன். கண். ஓகே, தொடர்ந்து அடுத்த சொல்லுக்கு போலாம். ஆ
என்ன இது? எல்லாரும் பார்த்தோனே முதல்ல சொல்றது ஐஸ்கிரீம். அதுதான் சொல்லுவாங்க. நம்ம ஐஸ்கிரீம்னு சொல்லக்கூடாது. இதுக்கு தமிழ் பெயர் வந்து பனிக்கூல். சொல்லுங்க செல்வா, சொல்லுங்க. பனிக்கூல். ஓகே செல்வா, இந்த சொல்ல பாத்தீங்கன்னா இரண்டு மெய்யெழுத்து இருக்கு. ஆமா டீச்சர், நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் இல்லையா? நம்ம மாணவர்களுக்கு நேரம் கொடுக்கலாம், கண்டுபிடிங்க பாப்போம். அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து துணையா இருக்கணும், உங்களுக்கு நல்ல உதவியா இருக்கணும், நீங்க பார்த்த உடனே சுலபமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆசிரியர் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு எழுத்தை மட்டும் வேறு நிறத்துல வந்து எழுதியிருக்காங்க. அப்ப பார்த்த உடனேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிருக்கு. கொஞ்சம் உதவி செய்யறேன். ஆமா, கண்டுபிடிச்சாங்களா டீச்சர்? ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. இக் அப்புறம் இல், அந்த இரண்டு எழுத்து, இரண்டு எழுத்து இருக்கு. மெய் எழுத்து இல், அழுத்தமா சொல்லணும் இல். இன்னொரு சொல்ல பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம் டீச்சர். மாணவர்களே, இவங்க யாரு? இவங்க தான் நம்மளுடைய அக்கா. யார் அவங்க? நம்ம அக்கா. அவங்களுடைய பெயர் வந்து செல்வ குமாரி. சொல்லுங்க செல்வ குமாரி. அவங்களுடைய பெயர்ல என்ன மெய்யெழுத்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கு? இது ஆசிரியர் வேற நேரத்துல கொடுக்கல, நேரத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும் என்னோட பெயர்ல எது மெய்யெழுத்து. கண்டுபிடிங்க பாப்போம். நானே கண்டுபிடிக்க கூடாதுல என்னோட பெயர்ல? ஆமா, அக்காவோட பெயர்ல ஒளிந்திருக்கும் அந்த மெய்யெழுத்து எது? சரி ஆசிரியர் உங்களுக்கு உதவி செய்யட்டா? எந்த எழுத்து? அவங்களும் சரியா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க டீச்சர். இல். சரியான பதில் செல்வகுமாரி என்ற சொல்ல உள்ள மெய்யெழுத்து இல். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 18 வகையான மெய்யெழுத்துக்களை கத்துக்கிட்டோம். மாணவர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு டீச்சர். ஆனா நம்ம இன்னொரு முறை நம்ம சொல்லி பார்க்கலாமா டீச்சர்? மாணவர்களோட நம்ம இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லி பார்க்கலாம் டீச்சர். ஆக இது வந்து இக். இக். ஓகேயா? இரண்டாவது இது என்ன சொல்லுங்க? இச். 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 செல்வா, நம்ம முகத்துல பொட்டு இருக்கிற மாதிரி இந்த எழுத்துக்களை எல்லாத்துலயுமே வந்து புள்ளி இருக்கு. மாணவர்கள் வந்து நீங்க அப்படிதான் சுலபமா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த எழுத்துக்கெல்லாம் மேல புள்ளி இருக்கோ அது மெய் எழுத்து. மெய் எழுத்து. ஆக இது என்ன எழுத்து? இட். இட். ஓகே செல்வா, மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும். அது ஆசிரியர் பிறகு வேறொரு பாடத்துல இன்னும் மேலும் நான் கத்துக் கொடுக்குறேன். கண்டிப்பா டீச்சர். ஆக இது என்ன சொல்லுங்க? இட். 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 அடுத்தது இது என்ன? முத கூட நம்ம பார்த்தோம், ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த பாடத்துல என்ற சொல்ல இருந்துச்சு தானே? இது வந்து இப். ஓகே அடுத்தது இது அழுத்தமா சொல்லணும். ஓகே அடுத்தது இது என்ன? ஆசிரியோட பெயர் பாத்தீங்கன்னா சங்கீதா. என்னோட பெயர்ல இந்த எழுத்து ஒளிஞ்சிருக்கு. மாணவர்களே நீங்களும் வீட்டுல உங்களோட பெயரை எழுதி பார்த்து அதுல என்னென்ன மெய் எழுத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு விளையாடலாம். அடுத்தது இன்ச். இன்ச். ஓகே இது வந்து மூன்று சொல்லி. அப்ப ஆசிரியர் நமக்கு ஆரம்பத்தில் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அழுத்தி சொல்லணும் அப்படின்னாக இன். சரி இன். இன். ஓகே இது வந்து இந்த். இந்த். அதற்கு பிறகு இம். இம். அதற்கு பிறகு இன். அடுத்தது இ. இ. அடுத்தது இர். என்னது சொல்லுங்க? கடைசி மெய் எழுத்து அக்கா நல்லா கேட்டிருக்காங்க ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது. மாணவர்களே அக்காவுக்கு பலத்த கை தட்டி நன்றி. ஆனா டீச்சர் எல்லாத்தையும் மறுபடியும் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தனா கொஞ்சம் களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன இடைவேளை கொடுக்குறீங்களா? கண்டிப்பா போயிட்டு வரலாம், எனக்கு இடைவேளை தேவை. ஆக என் கூட சேர்ந்து படிச்ச உங்களுக்கும் கொஞ்சம் களைப்பா இருக்கா? ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம், தொடர்ந்து வந்து நம்ம பாடத்தை படிக்கலாம் சரியா? இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன இடைவேளை. Didiktv KPM.